புனர்ஜன்மண்டோ சாரே உண்டும் உறப்பிச்சு பையன் சாத்தியல்ல இல்லும் உறப்பிச்சு பையன் சாத்தியல்ல இல்ல எது தெளியது வரை இல்ல எதுபான் எந்த அவகாசம் நமக்குள்ளது உண்டு எது தெளியது வரை புனர்ஜன்மண்டு எதுபான் எந்த அவகாசம் நமக்குள்ளது ரெண்டு காரியம் எடுக்கப்போம் ஒரு காரியம் வக்த ரிஷீஸ்வரன்மரும் பண்டிதன்மரும் ஒரு விபாம் சாஸ்திரஜன்மரும் பயணம் புனர்ஜன்மண்டு எி விபாத்தில் ஒன்றும் பெடாத்த சாதாரணக்காரில் சிலர் பயணம் புனர்ஜன்மம் இல்ல ஒரு காரியம் உறப்பா ஈ லோகத்திலே எல்லாம் சைக்ளிக்கான எல்லாம் சாக்ரீகமான சூரியோதயம் உண்டில் சூர்யாஸ்தமயம் உண்டு வீண்டும் சூரியோதயம் உண்டு கலாவஸ்தான சைக்கிளாய்ட்டு வரையான மழைக்காலம் பின்ன தணுப்புகாலம் பின்ன வேனல்காலம் வீண்டும் மழைக்காலம் ஒரு செடியை நோக்கியால் ஆ செடி வித்தில் நின்றுண்டாய் வித்து வளர்ந்து வலுதாய் என்ட்டு வீண்டும் வித்துண்டாய் ஆ வித்து வீண்டும் வளர்ந்து வலுதாய் இது ஒரு சைக்ளிக்கான நைட்ரஜன் சைக்கிள் கேட்டிட்டு கார்பன் சைக்கிள் கேட்டிட்டு ஃபோஸ்ஃபரஸ் சைக்கிள் உண்டு அதுபோல் எல்லாத்தினும் ஒரு சைக்கிள் உண்டு ஏதும் ஒல் உண்டாயால் அல்ல நிலநில்க்கிறது இல்லாதையாவில் ரூபம் மாத்திரம் மாறும் பாவம் மாத்திரம் மாறும் அத்தேயுள்ளு அதுகொண்டு நம்மளீரத்தினகத்துள்ள ஒரு கோம்போனும் ஒரு கோம்போனும் இல்லாதையாவும் இல்ல அது ரூபம் மாறும் மாத்தே உள்ளு வேறு ஏதிலேக்கெங்கிலும் அது போகணும் மாத்தே உள்ளு அங்கேயாணில் பரமாத்மாவிட் அம்சமாக ஜீவாத்மாவ் ஒல் நிலநில்க்கிறதாணில் அது இல்லாதையாவில்லோ இல்லாதையாவதான வஸ்துதெங்கில் பின்னது எவடக்கு போய் அது உத்தரம் வேறு ஏதோ சரீரத்திலேக்கு போய் ஆ வேறு ஏதோ சரீரத்திலேக்கு போயெங்கில் அது பயண பேரல்லே புனர்ஜன்மம் அதுகொண்டாயும் ஜானப்பானையில் பாடியது சிலப்போ மனுஷியனாய்ட் சிலப்போ மானாய்ட்டு சிலப்போ புழுவாய்ட்டு அட்டையாய்ட்டு இங்கே எல்லாம் மாறான் சாத்தியதையுண்டு இல்ல எது தெளிக்க பற்றோ இல்ல அது இங்கே ஆனால் தெளிக்க பற்றோ ஒரு பட்சே பற்றி வரில பண்டிதரும் சித்தன்மரும் சாதன செய்தவரும் பண்ணிட்டுள்ள பல பல காரியங்களும் ஆதிகாஸ்திரம் சரியாணுன்னு தெளிக்கணும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பட்சே இது சரியாயிருக்காம் பட்சே ஏற்றவும் வலியொரு சந்தேஷம் இதுகத்துண்டு ஞான் ஈ ஜன்மத்தில் செய்த நன்மகள் எனிக்கு எந்தெங்கிலும் அனுபவிக்க அவசரமுள்ள விதம் அவசரம் உளவாக்கிற விதம் அது ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கும் ஞான் ஈ ஜன்மத்தில் செய்திருக்கிற தின்மகள் அது தன்னத்தானே இல்லாதாவில் அது எப்படியெங்கிலும் எனிக்கு அனுபவிக்க பாகத்தின் அது ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கும் அதுகொண்டு எனர்ஜி கேன் நீதர் பி கிரியேட்டட் நோர் பி டிஸ்ட்ராய்ட் இஃப் வன் ஃபோம் ஆஃப் எனர்ஜி சேஞ்சஸ் இட் வில் அப்பியர் இன் அனதர் ஃபோம் அதுகொண்டு ஜீவாத்மாவ் என்னதுண்டில் கர்மபலம் என்னதுண்டில் ஈ புனர்ஜன்மம் என்னது உண்டு எண்ணி பரையண்டி வரும் அதுகொண்டு புனர்ஜன்மம் உண்டு எறக்கே உறக்கே விஸ்வசிச்சு கொண்டு தே நமக்கு சத்கர்மங்கள் செய்ய அடுத்த ஜன்மம் நல்ல ரீதி வரான் சிரமிக்க புனர்ஜன்மம் உண்டு என்ரச்ச விஸ்வசிச்சு கொண்டு தே நமக்கு அடுத்த ஜன்மத்தேக்கு துக்கிக்கேண்டி வர ஒன்றும் செய்யாத்த ஒருவஸ்தில் நமக்கு எத்தான் சிரமிக்க அலெக்சாண்டரினை குறித்து கேட்டிட்டு மகானாய அலெக்சாண்டர் சிலர் பரைய அது பரிச்சிருந்தொரு நாட்டில் களவு நடத்தி இருந்தொரு கள்ளனே பிடிச்சு மோஷணம் நடத்தியது ஈ கள்ளனாணு வளரே வக்தறியா அவசானம் எல்லாம் தெளிஞ்சப்போ ஆ கள்ளனை தூக்கிலேற்றி கொல்லான் அலெக்சாண்டர் ஒரு பிரியாபனம் நடத்தி என்ன கள்ளனோடு சோதிச்சு அத்தே எனக்கு அவசானமாய்ட்டு எந்தெங்கிலும் சோதிக்கானுண்டோன்னு உடனே கள்ளன் அலெக்சாண்டரோடு பண்ணு ஞான் குறைய கள்ளத்தரம் செய்து அங்கு என்னை தூக்கிலேற்றியால் எனிக்கு துக்கம் ஒன்றும் இல்ல பட்சே ஒரு சோதம்
களவு செய்யுனோ மகாபாபம், கொல செய்யுனோ மகாபாபம்? உடனே அலெக்சாண்டர் பண்ணு, களவு செய்யுனது வளர சிறுதான், கொலையாணில் அது வளர வளர கோரமாக பாபான், அது கோரமாக கிருத்தியான. அப்போ ஒரு கள்ளன் ஆய ஞானிவிட நிற்கும், ஒரு கொலையாளி எந்த வலது சைடில் நிற்கணும் விசாரிக்க, அங்காரையாயிருக்கும் ஆதம் தூக்கிலேற்றான் வேண்டி நிர்சிக்க? ஒரு சசயவும் இல்ல, கொலையாளியாயிருக்கும் ஆதம் தூக்கிலேற்றான் வேண்டி ஞான் நிர்சிக்க, அதுசேஷமே நின்னே தூக்கிலேற்றுள்ளு. உடனே கள்ளன் சோதிச்சு, ஒரு கள்ளனாய ஞான் இவட நிற்கும், கொலையாளியாய ஒராள் எந்த முன்பில் நிற்கணும் விசாரிக்க, ஞான் அலெக்சாண்டருடைய தர்மபோதத்தை குறித்து ஆ கொலையாளியை எந்த போதப்படுத்தது? உடனே அலெக்சாண்டர் பண்ணு, தர்மபோதம் உள்ள அலெக்சாண்டர் ஆதம் நின்னே ஆயிருக்கும் கொல்ல, பின்ன மாத்தமே என்னை கொல்லுள்ளூ எனக்கு அயளோடு பையன். உடனே கள்ளன் சோதிச்சு, கொலையாளியாய அங்கு எந்த முன்பில் நிற்கும், கள்ளனாய ஞான் எந்த அங்கையோடு மறுபடி பரையண்டது? ஏதாயும் அலெக்சாண்டர் ஆ கள்ளனை தூக்கி கொந்தில், வளர உஜ்ஜலமாக ஒரு சந்தேஷம் நீங்கள் இது லபிச்சிட்டு ஞான் விசாரிக்க. ஒராள் நம்மளோடு பயணும், தன் வீட்டிலேக்கு ஒரு பாம்பு கேறினது கண்டு ஞான், இருட்டாய் ஆ இருட்டில் ஆ பாம்பு இழஞ்சு கேறினது மாத்தே ஞாபக கண்டுள்ளு, பஷே எவடக்கு போய் ஞானில் ஈ வீடின் உடமஸ்தன் அகத்து கேறி எல்லா ஸ்தலத்தும் தப்பி உறப்பு வரத்தி பாம்பு அகத்தில். പിന്നെ രാത്രി വളരെ വൈകിയാണെങ്കിലും എല്ലാ ടെസ്റ്റും കഴിഞ്ഞ് അയാൾ ഉറങ്ങാൻ കിടന്നു. അങ്ങനെ എല്ലാം പരിശോധിച്ചതിന് ശേഷവും ആ വീട്ടിലുള്ളവർ ഉറങ്ങാൻ കിടക്കുമ്പോഴും അവരുടെ മനസ്സിൽ എന്തായിരിക്കും ഉണ്ടായിരിക്കുക? നിങ്ങൾ ശ്രോതാക്കൾ ഒരു മറുപടി പറയുക, എന്തായിരിക്കും അയാൾ അവരുടെ എല്ലാം മനസ്സിലുണ്ടാവുക? ആ പാമ്പ് ഇവിടെ എവിടെയെങ്കിലും തന്നെ ഉണ്ടോ? നമ്മൾ അതി അന്വേഷിച്ച സമയത്ത് അത് എവിടെയെങ്കിലും ഒളിഞ്ഞിരിക്കുകയായിരിക്കും. ഞാൻ ഉറങ്ങുന്ന സമയത്ത് അത് ഞങ്ങളെ അല്ലെങ്കിൽ എന്നെ അത് കൊത്തി പരിക്കേൽപ്പിക്കുമോ? ഈ ചിന്താധാര നമ്മളിലുണ്ടാവുക. മറ്റൊരർത്ഥത്തിൽ ആ ഇരുട്ടിൽ പാമ്പുണ്ട് എന്ന നമ്മുടെ തോന്നൽ അത് നമ്മുടെ ധാരണയായി മനസ്സിൽ നിൽക്കുന്നു. വസ്തുതകളായി വസ്തുതാപരമായി ആ പാമ്പ് അവിടെ ഇല്ലെങ്കിൽ പോലും മനസ്സിനകത്ത് ആ പാമ്പുണ്ട്, മനസ്സിനകത്ത് പാമ്പുണ്ടെന്ന ധാരണ അവിടെയുണ്ട്. ആ ധാരണ അതാണ് നമ്മളെ എല്ലാവരെയും ഈ ഭൂമിയിൽ വികാര വിചാരങ്ങൾക്ക് അടിമപ്പെടുത്തുന്നത്. നമ്മളുടെ ധാരണയാണ് ചിലർ കള്ളനാണെന്ന്, നമ്മളുടെ ധാരണയാണ് ചിലർ പ്രശ്നം സൃഷ്ടിക്കുന്നവരാണെന്ന്, നമ്മളുടെ ധാരണയാണ് ഈ ജീവിതം ദുസ്സഹമാണെന്ന്, എല്ലാം നമ്മളുടെ ധാരണയാണ്. മുറിയിൽ ഇല്ലാത്ത പാമ്പ് ഉണ്ട് എന്ന് നമ്മൾ ധരിക്കുന്നത് പോലെ ആരോ പറഞ്ഞതോ അല്ലെങ്കിൽ ചൂണ്ടിക്കാണിച്ചതിൻ്റെയോ അടിസ്ഥാനത്തിൽ നമ്മൾ ധരിക്കുന്നു ചിലതെല്ലാം ഉണ്ടെന്ന്. ആ ധാരണ മുൻവിധിയായി മാറുന്നു, ആ മുൻവിധി അനുസരിച്ച് നമ്മൾ പലതും കേൾക്കുന്നു ചിന്തിക്കുന്നു, അതനുസരിച്ച നമ്മൾ മുമ്പോട്ട് പോവുക. ജീവിതത്തിൽ ഓർമ്മിക്കുക, പലതും ധാരണയുടെ അടിസ്ഥാനത്തിൽ നമ്മൾ കാര്യങ്ങൾ വിലയിരുത്തുന്നു. ഈ കാര്യം വിലയിരുത്തൽ തെറ്റാണെങ്കിൽ ആ ധാരണയ്ക്കൊരു പേരുണ്ട്, തെറ്റിദ്ധാരണയുടെ അടിസ്ഥാനത്തിൽ ഇന്ന് നമ്മൾ പദപ്രയോഗം നടത്താറുണ്ട്. നമ്മളുടെ ധാരണകൾ ശരിയായിട്ടുള്ളതാകട്ടെ, നമ്മളുടെ ധാരണകൾ തെറ്റായിട്ടുള്ളത് അല്ലാതെയാകാൻ ശ്രമിക്കുക. ധാരണകളെന്നും പോസിറ്റീവാകട്ടെ, നെഗറ്റീവാകാതിരിക്കട്ടെ, ആരെക്കുറിച്ചുള്ളതാകട്ടെ, അവയെല്ലാം നല്ല ധാരണകൾ ആക്കാൻ ആകാൻ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. കത്തെഴുതി കഴിഞ്ഞാൽ അവസാനം നമ്മൾ ഒരു വാക്കെഴുതാറുണ്ട്, യുവേഴ്സ് ഫെയ്ത്ത്ഫുള്ളി എന്ന്. അതിപ്പോൾ ഞാൻ എഴുതാറേയില്ല, കാരണം നമ്മൾ ഇംഗ്ലീഷുകാരുടെ സിസ്റ്റത്തിലാണ് അങ്ങനെ എഴുതാൻ തീരുമാനിച്ചത്. അങ്ങയുടെ വിശ്വസ്ത സർവൻ്റ് എന്നർത്ഥത്തിലാണ് ഫെയ്ത്ത്ഫുള്ളി എന്നൊരു വാക്ക്.
இங்கிலீஷ்காரோடு ஃபெய்த் உண்டாகண்டது அவருடைய ஆசியாயிருந்து. அதுகொண்டு அவர் இண்டியக்காரே கொண்டு ஈ வேர்ட்ஸ் ஃபெய்த்ஃபுள்ளி எழுதிச்சு. ஆ ஃபெய்த்ஃபுள்ளி எழுத ஒரே ராஷ்ட்ரத்தில் ஒரே கர்மம் செய்யுனர் ஃபெய்த் ஆசியமான அது ப்ரொஜெக்ட் எழுதி காணிக்கேண்ட ஆசியம் இல்ல. இல்லாத்த ஒன்றினே அல்ல குறவுள்ள ஒன்றினே அல்ல நம்ம ப்ரொஜெக்ட் உண்டாகண்ட ஆசியம் வர. ஒரு ராஷ்ட்ரத்தின் பௌரன்மார் தம்மில் ஃபெய்த் உண்டில் பின்னொரு ஃபெய்த்ஃபுள்ளிய ஆசியம் எந்த? ஆ ஃபெய்த்ஃபுள்ளி காணிக்கிறது ஓவராய்ட்டுள்ள நம்ம விதேயத்துவமான. அது இங்கிலீஷ்காருக்கு ஆசியாயிரு, இண்டியக்காரு தம்மில் ஆசியம் இல்ல. அதுகொண்டு ஞான எல்லா கத்திலும் எழுதாறது, ஔத்தியோகிக கத்திலும் எழுதாறது, இன் த சர்வீஸ் ஓஃப் தி மதர்லாண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர். பாரதத்தின் பைதக சேவையில் அங்கையுடைய குடும்பாங்கம், சொந்தம் குடும்பாங்கம். இவட ஃபெய்த்தினேக்காள் யுவேர்ஸ் ட்ரூலியேக்காள் யுவேர்ஸ் ஒபீடியன்லியேக்காள் அல்ல யுவேர்ஸ் எந்த வாக்கு உபயோகிச்சாலும் சின்சியர்லி ஒபீடியன்லி என் வாக்களெல்லாம் உபயோகிக்கும்போது அது மகத்தரம் உண்டிலும் அது அடிமையுடையும் விதேயத்துவத்தின் சிருஷ்டியாயது கொண்டு அது உண்டாக்கியவருடைய மனசில் லட்சியவும் ஈ விதேயத்துவம் அப்புறத்துள்ளவரில் உண்டாகணும். அது ஒழிவாக்கன் நமக்கும் வேறு ஏதெங்கிலும் வாக்கு உபயோகிக்காம். விஸ்வஸ்தையோட என்ன பகரம் பாரதத்தின் சேவையில் பாரதீய பைதக சேவையில் அங்கையுடைய குடும்பாங்கம், பாரத சேவையில் அங்கையுடைய குடும்பாங்கம் என் உபயோகிக்க சிரமச்சு நோக்காம். நிர்பந்தாய்ட்டு உபயோகிக்கணும் அல்ல பண்ணது, வேணுமெகில் உபயோகிக்க வேண்டி சிரமிக்காம்.